விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பழமும் கொஞ்சம் வித்தியாசமான பழம் தாங்க ஆனால் நம்ம நிறையா இந்த பழத்தோட அதாவது இந்தோட இனங்கள்ல நிறையா பழம் பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிட்டத்தட்ட பெரிய ஜாம்போ சைஸில் இருக்கிறது ஏன்னு கேட்டால் இது இந்த பொதுவாக நம்ம ஊரில் ஈஸியாக சொன்னோம் அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சீத்தா பழம் தாங்க ரொம்ப பேசிக்காக சொன்னால் தாவரவியல் ரீதியாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ஆனால் அதுலேயே சில ஜாம்போ பெரிய வெரைட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உண்மையில் அறுதி தான் இப்போ நம்ம ஊர் சித்தாப்பழம் எல்லா குப்பைமேட்லேயும் ஒரு பழம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஊரில் ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போலாம் என்ன ஆகி அதெல்லாம் வளர்க்குறதே இல்லை நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் எல்லாருமே என்னென்னா முள் சீத்தாவை மட்டும்தான் வந்து அந்த இலைகளில் தான் புற்றுநோய் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி எல்லோரும் தேடி ஓடிட்டுருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த சாதாரண சீத்தாப்பழத்துலேயும் புற்றுநோய் எதிர்ப்பு இருக்குது இதோட இலைகளும் என்ன பண்ணலான்னா தேநீர் வச்சு குடிக்கலாம் இன்றும் கிராமப்புறங்களில் நம்மளோட இந்திய பாரம்பரியத்தை மருத்துவத்தில் இதை பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு பொருள் என்னன்னா எளிமையாக கிடச்சிச்சி அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கிட்டு எது கிடைக்காதோ அதை பிடிச்சிட்டு எனக்கு அதில் தான் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நோக்கி போயிட்டுருப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ இனிமேலாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புற்றுநோய் எதிர்ப்புக்கு ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனைக்கு பெற்றுட்டு அதாவது என்னென்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம மருந்தாக உட்கொள்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ஆலோசனை பெற்றுட்டு என்ன பண்ணலான்னா இதை பண்ணலாம் ஆனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான் இப்போ நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்களேன் இதுவாக இருக்கட்டும் முல் இருக்கட்டும் எல்லாமே ஒரே குடும்பம் தாங்க இந்த அனோனேசி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்த தான் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் மட்டும் நூற்றி அறுபது இனங்கள் அதாவது நூற்றி இருபது நூற்றி அறுபது விதமான பழங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற ஜாம்போ சைஸ் இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு சீத்தாப்பழம் தான் மற்றபடி பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனாலும் இதோட சைஸுக்காக என்ன சொல்லிடுறோம்னா கோல்டன் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க தா ரீதியாக சொன்னணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே பேர் தாங்க அனோனா ஸ்கோபோசா ஓசா அப்படின்னு வாங்கல அதே தான் இதை பொதுவாக என்ன சொல்லுவோம்னா நம்ம இருந்தால் வருந்துச்சு கரீபியன் தீவில் இருந்தால் உலகம் எங்கும் பரவுச்சு அப்படின்வாங்க உலகத்தில் பல நாடுகளில் இந்த பழத்தை பார்க்கலாம் முக்கியமாக இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் இந்தோனேசியாவாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து நிறையா பார்க்கலாம் சீனா அமெரிக்கா எல்லா இடங்கள்லேயுமே இது ஈஸியாக வளரக்கூடியது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம் கேரளாலேயும் பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு ஒரு என்ன சொல்லலாம் பிஹெச்சு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் மலைப்பொழிவு வெறும் ஒரு அறுபது எழுபது சென்டிமீட்டர் தண்ணீர் இருந்தால் போதும் அப்போ பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளையுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு பழம் தான் வர்த்தக ரீதியாக பயிர் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு வறட்சியான பகுதியிலூட நம்ம கொஞ்சம் அளவான தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்னா வளர்க்கலாம் அதே நேரத்தில் மகசூல் வருஷம் ஃபுல்லாகவே கொடுக்குங்க ஒரு சராசரியான நல்ல இது இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து சீசனே கிடையாது ஒரு தடவை காய்க்கும் திருப்பி வந்து திரு எல்லாமே பழமாகும் திருப்பி காய்க்கும் இப்படி தாங்க வரும் இந்த மரத்தை பொறுத்தவரை இடத்த பொறுத்த வர அதிகமாக ஒரு இடம் மாறுபடும் எட்டு மீட்ரு வரைக்கும் மாறு ஒரு உயரத்தை வந்து வரும் ஈஸியாக விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணிடலாங்க பெரிய கஷ்டமே கிடையாது மூணு வருஷத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகும் பலன் தரும் இல்லை அப்படின்னா வெட்டுத்தல் மூலமாக வாங்கினா என்ன அது நர்சரியில் காசு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் இந்த மாதிரி ரகங்கள் வந்து சில நர்சரிஸில் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும் நான் இது எடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐநெட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே எடுத்தேன் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போனீங்க அப்படின்னா வாங்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அனுப்புகிற நர்சரி நான் கீழே நம்பர் தரேன் உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு வாங்கலாம் இது வந்து இப்போதைக்கு ரேருதுன்னு இதுன்னு வெரைட்டின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தாய்மரங்கள்லேருந்து அளவாக தான் இது பண்ணுவாங்க அதிகப்படியாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விதைகள் மூலமாக தாங்க உற்பத்தி பண்ணுவாங்க நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு தாவரம்னா இந்த தாவரத்தை சொல்லலாம் இலைகளாக இருக்கட்டும் மரப்பட்டைகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் நிறையா வந்து ஊட்டச்சத்துங்க நிறைய சத்து இருக்கிறனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சீத்தாப்பழத்தை வந்து சாப்பிட சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன் புற்றுநோய் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்காக தான் இப்போ இந்த இலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயிற்று பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் வந்து கஷாயம் வச்சு குடிப்பாங்க வேறு ஒன்றுமே இல்லை டீ வச்சு குடிப்பாங்க இலையத்துக்கு உள்ளே போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பாங்க அது மாதிரி பண்ணாலும் நம்ம புற்றுநோய் எதிர்ப்புக்கும் செயல்படும் பழங்களை பொறுத்தவரை அப்படியே சாப்பிட்றதாங்க இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு கிலோலாம் வரும் இப்போ நம்ம நார்மல் சீத்தாப்பழம்லாம் அவ்வளோ வராது இந்த பழத்தை பொறுத்தவரை நல்ல பெரிய சைஸில் ஒரு கிலோ வரும் சா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் சீத்தாலாம் என்னென்னா விதைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சீத்தா பொறுத்தவரை விதைகள் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோ இது அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சாப்பிட்டும் காட்டுறேன் இதெல்லாம் வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா மாடித்தோட்டத்தில் விட வளர்க்கலாங்க என்ன காய்கள் வந்து அளவாக தரும் சைஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக வராது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் விட்டத்துலனா நல்ல பெரிய பழமாக வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குதுன்னு பழங்களில் விதைகள் கூழ் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதைகளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் பழங்கள் எப்படி ஃபுல்லாக தோல் அதிகமாக இருக்கும் உள்ளே வந்து சதைப்பட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் கொட்டைகள் வந்து நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து இந்த கோல்டன் வந்து சீதாப்பழத்தை வாங்கி வளங்க இது வந்து பிக் வெரைட்டின்னு கூட சொல்லுவாங்க அதனால் பெரிய சீதாப்பழம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வளங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பலன் தர ஒரு மரத்தில் இந்த பழமும் ஒன்று அதே நேரத்தில் டேஸ்ட்டான பழங்கள்ல இதுவும் ஒன்று நான் சாப்பிட்ட பழங்கள்ல இதுவும் மேலே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ம் நல்ல இனிப்பாக இருக்குங்க ம் நல்ல நல்ல பத்திரமா இருக்குது நம்ம சீதாபுரம்லாம் தோத்து போயிடணும் அந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா அதை வாங்கி வளர்க்கலாம் சீடும் பாருங்க கம்மி சாப்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ